हेलो ऑल இன்னைக்கு வந்து 10k ஸ்டெப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் 10k ஸ்டெப்ஸ் அப்படினா என்ன அப்படினா 10000 ஸ்டெப் வாக்கிங் அது வந்து பெனிஃபிஷியலா 10000 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்புல்லா அதனால weight loss ஆகுமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் and நிறைய பேர் weight loss ஸ்டெப்ஸ் கேட்றீங்க அதனால தான் இந்த வீடியோ நான் இப்ப அப்லோட் பண்றேன் ஓகே ஆக்சுவலி இந்த 10000 ஸ்டெப்ஸ் எப்படி வந்தது அப்படினாக்க 1965ல just before the olympic games வந்து ஜப்பானீஸ்ல வந்து ஜப்பான்ல வந்துட்டு ஒரு மான்போ கே அப்படிங்கற ஒரு பீடோமீட்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க மான்போ கே அப்படினா என்ன அர்த்தம் அப்படினாக்க 10000 ஸ்டெப்ஸ் னு அர்த்தம் இது வந்து ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருந்தா கூட இது வந்து ஹெல்த்துக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கலாம் இது எப்படி 10000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது அப்படிங்கறது எல்லாமே நான் டீடைலா சொல்றேன் அண்ட் வீட்லயே எப்படி நடக்கிறது அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா இந்த வீடியோல சொல்றேன் சோ ஆக்சுவலி வந்து இப்ப நான் வந்து ட்ரெட்மில் உங்க வீட்ல இருந்தாக்க இந்த ட்ரெட்மில்லையும் நீங்க வந்து நடக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெட்மில்லாம் வந்து ஆக்சுவலா நாங்க வந்து துணிக்கார் போடுற இடமாவும் இருந்தது அண்ட் திங்ஸ் வச்சுக்கிற இடமா இருந்தது இப்ப இந்த 10000 ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் அந்த ட்ரெட்மில்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் இது வந்து லாக்டவுன் டைம் இல்லையா சோ ஜிம் எல்லாம் போக முடியாது சோ இந்த 10000 ஸ்டெப்ப நம்ம வந்து வீட்லயே நடக்கலாம் அண்ட் வந்து நமக்கு பெரிய எந்த கிளாத்ஸ் போடணும் ஜிம் கிளாத்ஸ் போடணும் ட்ராக் பேண்ட் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நார்மலா அப்படியே நம்ம நடக்க வேண்டியதுதான் சோ அதுதான் இப்ப நான் வந்து ட்ரெட்மில்ல நடந்துட்டு இருக்கேன் ஓகே இப்ப வந்து இந்த மாதிரி வந்து டெரேஸ்லயும் நடக்கலாம் எல்லா வீட்லயும் மொட்டை மாடி இருக்கும் இல்லையா சோ நம்ம வந்து டெரஸ்லயும் இந்த மாதிரி நடக்கலாம் அண்ட் நான் இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படினாக்க ஈவன் உள்ளியா இருக்கிறவங்க கூட டெஃபினட்டா நடக்கலாம் நிறைய பசிக்கும் ஈவன் ஹெல்த்துக்கு நல்லது எல்லாருக்குமே வாக்கிங் வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல நம்ம ஏறி இறங்கியும் இந்த 10k ஸ்டெப்ஸ கவர் பண்ணலாம் எலிவேட்டர் வந்து யூஸ் பண்ணாம இருக்கலாம் இந்த 8 ஷேப் வாக்கிங் வந்து சவுத் டு நார்த் டைரக்ஷன்ல நம்ம நடக்கணும் clockwise and anti clockwise direction la nama nadakanum idu vandu 30 minutes to 1 hour nama nadakalam again south la indha da aarambikiren indha clockwise and anti clockwise direction la nama nadakrom illa idu rendu me south la indha da nama aarambikanum south la indhu north nokki nama povom again north la indhu south nokki nama mudipom indha mari dhaan கே ஸ்டெப்ஸ் நடக்கறப்பவே நம்ம வந்து ஒரு செல்போன் வெச்சிட்டு 8 ஷேப்ல வாக் பண்ணலாம் அந்த 8 ஷேப் வாக்கிங் வந்து ரொம்ப டீடைலா நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியோட இந்த பீடோமீட்டர் வந்து விக்கிறதுக்கான ஒரு விளம்பரமா இருந்தா கூட 10000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடக்கிறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா ஈவன் உங்க ஜீன்ஸ்ல ஜெனெடிக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு டிசீஸ்க்கு ஒரு நோய்க்கு வந்து ப்ரோனா இருக்கீங்க உங்களுக்கு அது இப்ப வந்து உங்க அப்பா அம்மா யாருக்கோ டயபெட்டிஸ் இருக்கு உங்க ஜெனெடிக்ஸ்ல வந்து அந்த நோய் வர மாதிரி இருந்தா கூட நீங்க அட்லீஸ்ட் ப்ரொலாங் பண்ணலாம் இந்த 10000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுனால அண்ட் ஈவன் அதை வந்து நீங்க அவாய்டே பண்ணலாம் அந்த டிசீஸ் வராம தடுக்கலாம் ஓகே இந்த 10000 ஸ்டெப்ஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படினாக்க இந்த ஃபிட்பிட் வாட்ச் னு ஒன்னு இருக்கு அது ஆக்சுவலா இப்ப என்டலா ஃபிட்பிட் வாட்ச் கிடையாது ஃபிட்பிட் வாட்ச் இருந்ததுனா நீங்க எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்கன்னு ட்ராக் பண்ணலாம் மானிட்டர் பண்ணலாம் இப்போ வந்து ஆனா எல்லார்கிட்டயும் நம்ம எல்லார்கிட்டயும் வந்து ஆண்ட்ராய்டு போன் இருக்கு சோ நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்கு பீடோமீட்டர்னு ஒரு ஆப் இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆப் அதுல ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து 10000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஈவன் நான் வந்து இந்த 10000 ஸ்டெப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸா நடக்கிறேன் சம் டேஸ் என்னாலேயே நடக்க முடியாது ஆக்சுவலி பட் ஸ்டில் நீங்க அதை விடவே விடாதீங்க இப்ப ஈவன் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 3000 ஸ்டெப்ஸே முடியாம இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சமா நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் சோ இது வந்து ஓகே உங்களோட ஷேர் பண்ணா உங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிஷியல்ங்கிறதுனால தான் இது உங்களோட நான் ஷேர் பண்றேன் ஏன் நம்ம வந்து ஆப்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணோம் இந்த 10000 ஸ்டெப்ஸ் அப்படின்னாக்க இப்ப நேத்தி நான் வந்து 3000 ஸ்டெப்ஸ் தான் நடக்கிறேன் அப்படின்னாக்க ஓகே இன்னைக்கு வந்து நான் இன்னும் ஒரு 1000 ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராவா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அதனாலதான் வந்து நம்ம வந்து நான் அந்த ஆப்ஸ் வச்சு நம்ம ஸ்டெப்ப வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னாக்க ஈவன் வந்து இப்ப வந்து எனக்கு போன் எல்லாம் வச்சிருக்க முடியாது ரொம்ப வெயிட்டா இருக்கும் அது எனக்கு வாக் பண்றதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னாக்க நீங்க ஒரு நாளைக்கு அந்த டைமையும் அந்த டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வெளில போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் வருது அந்த மாதிரி நீங்க ஒரு வாக்கிங் போறீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டெப்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து நீங்க உங்க போனை வச்சே கால்குலேட் பண்ணிக்கலாம்
அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து நீங்க போன் எடுக்காம ஓகே 10,000 ஸ்டெப்ஸ் நடந்த மாதிரியே நமக்கு வந்துடும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சராசரியா இப்ப நம்ம வீட்டுல வந்து நடக்கிறது வந்து சாதாரணமா போன்லாம் இல்லாம நம்ம வேலை செய்வோம் இல்லையா, சோ அது எல்லாமே வந்து எவ்வளவு வருது ரஃபா அப்படின்னாக்க 3,000 ஸ்டெப்ஸ். அதை தவிர்த்து நம்ம வந்து ப்ராப்பரா போன் வச்சு நம்ம போனோ இல்ல இந்த ஃபிட்பிட் வாட்ச் வச்சோ நம்ம மெஷர் பண்ணி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணதுல இருந்து எனக்கு இது வந்து ரொம்ப வெரி குட் ஒரு ஸ்வீட் அடிக்ஷன் சொல்லலாம், நடக்கணும் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ஆத்லெட்ஸ்க்கெல்லாம் இந்த 10,000 ஸ்டெப் வந்து இது ஒண்ணுமே பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ரன்னர்ஸ் ரைட், அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஒரு செடென்ட்ரி நான் வந்து எதுவுமே எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்க இந்த 10,000 ஸ்டெப்ல நடக்கிறது பெனிஃபிஷியல், இந்த ஆப்பை வச்சு ட்ராக் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த 10,000 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 5 மைல்ஸ்ங்கிறது 8 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வருது. 8 கிலோமீட்டருங்கிறது எல்லாராலையும் பாசிபிள் கிடையாது. ஸோ ஈவன் உங்களால 3,000 ஸ்டெப்ஸ் 4,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியுது அப்படின்னாலும் இட் இஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கூட்டிட்டு போங்க, ஏன்னா பிகாஸ் எடுத்த உடனே 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது சீரியஸ்லி இட்ஸ் நாட் என்ன சொல்றது ஒரு, ஏன்னா 10,000 ஸ்டெப்புங்கிறதே நான் ஆல்ரெடி சொன்னேன் அது ஒரு மேஜிக்கல் நம்பர் தான். என்னத்துக்கு அப்படின்னாக்க அந்த ஸ்பீடோமீட்டர் விற்கிறதுக்கான ஒரு மேஜிக்கல் நம்பர் தான். ஸோ நீங்க வந்துட்டு படிப்படியா நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு அட்வைஸ் அண்ட் சஜஷன். அதுக்கப்புறம் வந்து நீங்க டெஃபினட்டா 10,000 ஸ்டெப்ஸ் நடந்து முடிஞ்சு ஆர் அதுக்கு ஒரு 2 hours முன்னாடி நல்ல ஒரு டயட், நான் நிறைய லோக்கலரி டயட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்க டெஃபினட்டா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறப்ப நடந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு அப்படியே தலைவலி அதெல்லாம் வரும், அதனால நம்ம வந்துட்டு லைக் ஒரு 2 hoursக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நடக்கணும். மார்னிங்னா எம்டி ஸ்டமக்லயும் நடக்கலாம், அண்ட் நீங்க வந்து கண்டினியூஸாவும் அப்படியே நடக்க முடியாது ரைட், அதனால மார்னிங் ஒரு 1/2 hour to 1 hour நடக்கலாம், அது மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour to 1 hour நடக்கலாம். ஸோ ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 1.5 hoursல இருந்து 2 hoursக்குள்ள நம்ம இந்த 10,000 ஸ்டெப்ஸை வந்து கண்டிப்பா நடத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வாக்கிங் வந்து இஸ் அ கிங் ஆஃப் எக்ஸசைஸ் கரெக்டா, அண்ட் பொதுவாகவே எனி எக்ஸசைஸ் பண்றப்ப வந்து எண்டார்ஃபின்ங்கிற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது, அது வந்து இட் மேக்ஸ் யூ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கோ ஆக்சுவலி, அதனாலதான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமா ரிலீவ் ஆகும், டிப்ரெஷன் இருந்தா கூட ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் வாக் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே 10,000 ஸ்டெப்ஸ் எப்படி நடக்கிறது அப்படிங்கறத நான் வந்து ப்ராப்பரா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியல அப்படின்னு நம்ம வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக வேண்டாம், ஏன்னா இது எல்லாமே வந்து லைக் என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு நம்ம நல்லா இருக்கணும் அண்ட் நம்ம பாடி நல்லா இருக்கணும் மைண்ட் நல்லா இருக்கணும் நம்ம பண்றோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷராகவோ இதுவாகவோ ஃபீல் பண்ணி இதனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தேவையில்லை அப்படிங்கறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து இது டெஃபினெட்லி அ வெரி குட் மோட்டிவேஷன் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல நான் எவ்வளவு நடக்கிறேன் அப்படிங்கறத வந்து நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சாம்சங் போனா இருந்தா சாம்சங் ஹெல்த் ஆப் இருக்கு, அத்த எல்லா ஆண்ட்ராய்டு போன்ல ஐபோன்ல எல்லாத்துலயுமே வந்து கூகுள் ஃபிட் ஸ்டெப்ஸ் ஸ்பீடோமீட்டர் எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்கு, நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து இது எல்லாருக்கும் இதை வந்து நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க, அண்ட் நீங்களும் காமெண்ட்ஸ்ல எவ்வளவு டெய்லி நடக்கிறேன் அப்படிங்கறத வந்து நீங்க அந்த ஸ்டெப்ஸை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல வரணும்னு நினைச்சேன் என்னன்னா, இதை வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாவே நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி நம்ம வந்து காலம்பரம் எழுந்து ப்ரஷ் பண்றோமோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கிங்கோ இல்லை எனி எக்ஸசைஸ் பண்றது வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டா மாத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, வேற என்னென்ன வீடியோஸ் போடணும்னு கண்டிப்பா எனக்கு காமெண்ட்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச், இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப வந்து லாக்டவுன் டைமா இருக்கிறதுனால எனக்கு வெளில போய் கொஞ்சம் சில வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல, மிட்டாய் தாத்தா கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன், எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச், பாய்.